வானதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்ன ஒரு நற்செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த அந்த இரவில் வயல்வெளியில் சில மேய்ப்பர்கள் வந்து மந்தைகளை அவங்களோட ஆடு மாடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. அப்போது மேய்ப்பர்களுக்கு முன்னாடி வானதூதர் வந்து தோன்றி கடவுளிடமிருந்து ஒரு ஒளி வந்து அவங்க மேலே பிரகாசித்ததான். அந்த மேய்ப்பர்கள் அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்த உடனே வானதூதர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி தாவீதின் ஊரில் உங்கள் ஆண்டவராகிய மீட்பர் பிறந்திருக்காங்க. குழந்தைய துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வானதூதர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை கண்டதும் நான் கூறியது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்லி வானதூதர் சொல்கிறாங்க. அப்போது உடனே அங்கே வானத்தில் ஏராளமான வானதூதர் கூடினாங்களாம். கூடி அவங்க வந்து ஒரு பாட்டு பாடினாங்களாம், கடவுளை போற்றி பாட்டு பாடினாங்களாம். அடுத்து பாட்டு பாடிட்டு வானதூதர் விண்ணகத்துக்கு சென்றாங்களாம். மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க, இப்போதே நாம் பெத்லகேமுக்கு போய் கடவுள் சொன்ன விந்தையான குழந்தையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே அவங்க பேசிக்கொண்டே இருக்காங்க. அப்போ உடனே அவங்க எல்லோரும் விரைந்து செல்கிறாங்க. யோசேப்பையும் மரியாவையும் தீவன தொட்டியில் படுத்திருந்த குழந்தையை பார்த்து பணிந்து அங்கே மேய்ப்பர் எல்லாருமே பணிந்து கொண்டாங்களாம். மேய்ப்பர்கள் வந்து வானதூதர் வந்து தங்களிட்ட சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அனைவருக்கும் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. மாதா வந்து இதெல்லாம் அவங்க மனசில் போட்டு சிந்தித்து கொண்டே இருந்தாங்களாம். மேய்ப்பர்கள் வந்து தாங்கள் கேட்டதையும் கண்டதையும் எல்லாவற்றுக்காகவும் கடவுளை போற்றி கொண்டு திரும்பி செல்கிறாங்களாம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய். இதே மாதிரி ஒரு புது கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வானதூதர்